ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டோர்மேட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப அழகான ஹார்ட் ஷேப்பில். இது பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் கிளாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டி இல்லை பெட்ஷீட், ஸோ எது உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்குதோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேதரிங் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டில் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட்டிங் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நீங்கள் டோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை கட்டிலுக்கு கீழே நம்ம வந்துட்டு மண் வராமல் இருக்கிறதுக்கு போட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மேட்டாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். எப்போயுமே வந்துட்டு நம்ம ரூம்குள்ளார நம்ம போடுற மேட் வந்து மேட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நான் பின் பண்ண மாதிரி அந்த ஹார்ட்டோட சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்பயுமே நம்ம செய்கிற மாதிரி தான் வந்து குட்டி குட்டி கிளாத் எல்லாமே, வெயிட்லெஸ்ஸான கிளாத், அதாவது லேஸான கிளாத் எல்லாமே இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு 4 layers அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு திக்கான லைட்டாக வந்து நம்ம மிஷினில் தைக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மேல் கிளாத்தை திரும்பியும் இது மேலே போட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பின் பண்ணிக்க போகிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி துணி எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அது நம்ம தைக்கும் போது நகராமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அந்த ஹார்ட் ஷேப்புக்கும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹார்ட் லுக் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் சூஸ் பண்ணுற கிளாத் வந்துட்டு காட்டனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரெட் அந்த மாதிரி கலரில் நல்லா டார்க் ரெட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது வந்துட்டு உங்களோட டோர்மேட் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஸ்டிச் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம ஃப்ளோரில் போடும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நான் உள்ளுக்குள்ளே 2 hearts வரைஞ்சிருக்கேன். அது வந்து நான் வந்து ரஃபாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஏதாவது மெஷர் பண்ணி அழகாக வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அது மேலே வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த ஹார்ட்டில் வந்துட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஸோ 2 heartலேயுமே தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்துட்டு பின் பண்ண எல்லா பின்னையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது கூட ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் வந்து என்கிட்ட லேஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவங்களோட ஓல்டு ட்ரெஸ்ஸில் ஏதாவது கோல்டன் லேஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹார்ட்டோட அந்த மிடில்லிருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஹாய் சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். அவங்களோட நேம் வந்து ராஜி. ஹாய் ராஜி. அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு அன்பான ஹாய் சொல்லிக்கிறேன். கிரிஜா அவங்க நேமு. ஹாய் கிரிஜா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களோட அன்பான சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இந்த லேஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அட்டாச் பண்ணும்போதே நான் மடிச்சிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒரு 2 inches ஒரு தரம் லைட்டாக மடிச்சிக்கிட்டு ஸோ தச்சிக்கிட்டே வாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரைட்டான கிளாத்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள்லேயோ இல்லை யூசேஃப்லேயோ ஸோ அந்த மாதிரி தைக்கும் போது லைட்டாக ஒரு ஃபீட் கொடுத்து தைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் பார்க்க நல்லாயிருக்கும், ஃப்ரில் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே தைச்சிட்டு வந்துட்டு நம்ம அந்த மிடிலுக்கு வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிச்சாச்சு. முடிக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ மடித்து விட்டுருக்கேன் பாருங்கள் ஃபினிஷிங்க்காக. சென்டரில் அழகாக முடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
ஸோ இது வந்துட்டு ஒரு ஐடியாவாக தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் இன்னுமே டெக்கோர் பண்ணலாம். ஸோ இன்னுமே நம்ம வந்து வெறும் தையல் போட்டிருக்க இந்த இடத்துல மட்டுமே நீங்கள் வந்து இதே மாதிரி லேஸே வச்சு தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் பண்ணி கூட உங்கள் பேபி படுக்கிற பெட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அதாவது ஒரு 6 மாதம் குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களை படுக்க வைக்கிற ஒரு பெட்டு மாதிரி கூட நீங்கள் பெரிய சைஸில் ஹார்ட் கட் பண்ணி ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ளோர் மேட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இன்னுமே என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோ பூஸ்ட் கொடுக்குற மாதிரி எனர்ஜி கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவை நான் ஆர்வமாக பண்ணுறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.